மேடையில் இருக்கும் கலைஞானம் அவர்களே, தானு சார் அவர்களே, அருமை நண்பர் நடிகர் லாரன்ஸ் அவர்களே, தீபொறியாக பேசிவிட்டு சென்ற கராத்தே தியாகராஜன் அவர்களே, மற்றும் ரஜினி சாரின் ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இது ஒரு அருமையான விழா. வழக்கமாக ரஜினி சாருடைய வெள்ளி விழா, 100வது நாள் விழா, இந்த மாதிரி விழாலெல்லாம் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். ரசிகர் மன்ற விழா வந்து ஒரு சில விழாவில் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷல் விழா, ஏன்னா அவருடைய 70. நான் ரஜினி சாரை ஃபஸ்ட்டு வந்து இளமை ஊஞ்சல் அடங்கிறது அப்படின்ற சினிமாவில் ஸ்ரீதர் சார்கிட்ட நான் வேலைக்கு சேர்ந்த நேரம் அது. அந்த நேரத்தில் அவர் அந்த படத்தில் வந்து இளமை ஊஞ்சல் அடங்கிறது அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காரு. ஆனால் ரெண்டு வேறு நடிகர்களை தான் அவர் போட்டிருந்தார். ஏன்னா நாங்கள் அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்பொழுது அந்த நடிகர்கள் பேர் அங்கே இருந்தது. அப்போ நானும் பாரதியும் எப்படியாவது நாங்கள் அந்த 16 வயதில் பார்த்த வேகம் அந்த நேரம், இந்த 16 வயதில் பார்த்துட்டு யார் இந்த பரட்டை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் இருந்தோம். அதே மாதிரி அபூர்வ ராகங்கள், அந்த கதவு என்ட்ராய், அந்த நின்ன ஒரு போஸ், அந்த ஒரு ஸ்டான்ஸில் ஒரு மிகப்பெரிய நடிகன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ்லேயே அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நம்மளை தேடி வரல, நான் நம்ம அவரை தேடி போகிற அளவுக்கு ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட இருந்தது அந்த நேரத்தில். அப்போ எப்படியும் இதை கொண்டு போய் ஸ்ரீதர் சார்கிட்ட சொல்கிற தைரியம் எங்களுக்கு இல்லைனாலும் தைரியமாக போய் சொன்னோம், சார் இந்த இடத்துல ரெண்டு பேரும் கமல் சாரும் ரஜினியும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் கொஞ்ச நேரம் யோசித்தார். இல்லை சார், டைட்டில் இளமை கொஞ்சம் நடக்கிறது, அதனால் இவங்க ரெண்டு பேரும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ன உடனே, சரி இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் டைரக்டர். சார் அப்போ நான் கோபாலபுரத்தில் இருக்கேன், எனக்கு ரஜினி சாரை தெரியாது, நான் நேராக பார்த்தது கிடையாது, சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், இருந்தாலும் நான் தெரியும்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் புதுப்பேட்டில் இருந்தார், எனக்கு தெரியும். உடனே என்ன பண்ணார், சரி அப்போது பாரதி வந்து கமல் அவரோட படித்தவர், ஒன்றா படித்தவர், அவர் மணிசிஸ்டோரில் படித்தார். ஆனால் பாரதி வந்து எனக்கு கமலை தெரியும், சார் நீங்கள் போய் அவரை கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் போய் இவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு என்ன அனுப்பிச்சார். ஸோ ரஜினி சார் வீட்டுக்கு நான் போனேன். அப்போ ஒரு சாதாரண ஒரு வீடு, அதில் வந்து ஒரு படி மேலே ஏறி அவரை போய் பார்த்தேன். பார்க்கும்பொழுது ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ராகவேந்திரா சாமியை கும்பிட்டு நின்றுட்டு இருந்தார். அங்கே போனோன்னு உட்கார்ந்த கொஞ்ச நேரம் கழித்து வந்தார். யாருன்னு கேட்டார், ஸ்ரீதர் சாருடைய அசிஸ்டன்ட் சொன்னேன். உடனே என்ன விஷயம்னா, ஸ்ரீதர் சார் உங்களை பார்க்கணுன்னார். உடனே கார் ஏறி வந்தார், அந்த இடத்துக்கு வந்தார், நின்னார், பார்த்தார், டைரக்டர்கிட்ட அந்த படத்தில் ஃபிக்ஸ் ஆனார். ஆனால் அதில் வந்து நான் ஒரு நாளும் ஒரு உதவி இயக்குனராக இருந்ததை விட அவருடைய ரசிகனாகவே அந்த ஃபுல் ஷூட்டிங்கை பார்ப்பேன். ஏன்னா மறுநாள் என்ன ஷூட்டிங் அப்படின்னு என்னை கேட்பார். ஒரு நாள் கேட்டார், நாளைக்கு என்ன ஷூட்டிங்? சார் நாளைக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், வெறும் நீங்கள் செக்கில் கையெழுத்து போடுற சீன், அவ்வளோதான், செக்கில் கையெழுத்து போடுற சீனா அப்படின்னாரு. ஆமாம் சார், அப்படியா அப்படின்னாரு. நான் யோசித்தேன், இதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாரு, இதுக்கு எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். மறுநாள் காலையில் வந்தார், வந்த உடனே டைரக்டர் பார்த்தாரு, சார் ஜெயசித்ரா வராங்க, நீங்கள் செக்கில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னு அசோசியேட் டைரக்டர் போய் சொன்னார். நானும் பார்க்குற இவர் என்ன இவ்வளோ சீரியஸாக இதை போய் எடுத்துக்கிட்டு யோசிக்கிறார் என்னான்னு பார்த்த உடனே, அங்கேருந்தே அவங்க கையெழுத்து வாங்கட்டும், நான் இங்கேருந்தே போடுறேன் அப்படின்னாரு. அது எப்படி அவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி 3 அடி தூரம், அவங்க அங்கேருந்தே கை காமிச்சா நான் போட்டுமா டைரக்டர்? சரி போடு, எனக்கு ஒன்றும் புரியல என்னான்னு சொன்னார். ஒரு பெண்ணை எடுத்தார் அப்படின்னாரு, அந்த பெண் அவ்வளோ தூரம் போச்சு, சர சர சரன்னு கையெழுத்து போடுறாரு, டக்குன்னு எடுத்தார், திருப்பி வந்து பேனலில் போட்டுட்டார். அதாவது ஒரு கையெழுத்து போடுறதுக்கு தான் என்ன பண்ணணும், நைட்டெல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுற ஒரு நடிகன், தன் ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும், சாதாரண சீன் தானே, இதில் கூட எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவரை நான் அன்னையிலேருந்து பார்த்துட்டு வரேன். அன்னையிலேருந்து பார்த்துட்டு வந்த அந்த மனுஷனை டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பொழுது பணக்காரங்கள முதல் முதல்ல அவரை நான் வீட்டில் போய் பார்க்க போகிறேன். பார்க்க போகும்போது அவர் ஒரு திறந்த புத்தகம், அவர்கிட்ட ஒளிவு மறைவே கிடையாது. தான் என்ன பண்ணியிருக்கிற, எப்படி வாழ்ந்த, எல்லாத்தையும் ஓப்பன் எல்லாருக்கும் சொன்னவர், எதையுமே மறைக்காதவர். நான் போகும்பொழுது அதே மாதிரி ஒரு கேண்டில் ஒரு இதில் உட்காந்துருக்கார் நைட் ஈவினிங்கில். அவர் முன்னாடி வந்து கிறிஸ்டல் மாதிரி கண்ணாடி கட் கட்டாக இருக்குது அவரோட வீட்டில், லெஃப்ட் சைடில் ஒரு ஆஃபீஸ் ரூமில், பின்னாடி அதே மாதிரி. உள்ளே போனீங்கன்னா என்ட்ரு தட்டுறாங்களே, எப்படி நீங்கள் வந்து
இவர் அப்போ புருஷ்லியை பார்க்கும் பொழுது ஒரு 200-300 பேர் தெரிஞ்சாங்களோ அந்த மாதிரி 1000 ரஜினி அவர்கள் வந்து தெரியுறாங்க என் கண்ணில். இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கம் சுற்றி கண்ணாடி, அந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஒரு கேண்டலை கொடுத்துருக்காரு, அந்த கேண்டலும் ஒரு 1000 இருக்குது. நான் கேட்டேன், பார்த்த உடனே எனக்கு ஷாக்கு. நான் போன உடனே என்ன சார் இதுன்னு கேட்டேன். இல்லை சார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை எல்லோரும் பெரிய ஸ்டார் ஆக்கி பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க, நம்ம முகத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த முகம் அவர் எப்பவுமே அவர் சொல்லுவார், இது சாதாரண முகம் தான் சொல்லுவார், ஆனால் அவருடைய முகத்துடைய பலம் என நமக்கு தான் தெரியும். ஆனால் அவர் அன்றைக்கு சொல்கிறாரு, இந்த முகம் பாருங்கள், இதுக்கு வந்து தலகணை ஏறக்கூடாது, நான் பெரியாளாயிட்டேன் அப்படின்னு என் மண்டையில் ஏறக்கூடாது. அதனால் என்னையே நானே பார்த்துக்கிட்டு, நீ இவ்வளோதான் நீ இவ்வளோதான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் நான் எப்பவுமே ஒரு உயர்வில் போவேன். அதாவது என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்கள். அதே மாதிரி அந்த படத்தில் ஒரு காட்சி, இன்டர்வல் பிளாக் நீங்களாம் மறக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்களாம் அவருடைய சாதாரண ஆள் கிடையாது. நான் வசனம் பேசுகிறதோட உங்களுக்கு நிறைய வசனம் தெரியும். அதில் வந்து ஒரு சீன் இருக்குது, இவர் ஊட்டிக்கு போகணும். அந்த நேரத்தில் ஜனகராஜ் சொல்வார், ஜாக்கிரதை அங்கே போகாத, அங்கே போனினா ரொம்ப டேஞ்சரு, ஏதோ பல விஷயங்கள்லாம் இருக்குது, அங்கே சில தப்பான ஆளுங்க இருக்காங்க, அதனால் ஜாக்கிரதையாக போ அப்படி சொல்லிட்டு இவர் அனுப்புவார். நான் போகிறேன்ட்டு ஊட்டிக்கு வருவார், அங்கே வந்து ஒரு ஃபைட் நடக்கும், இவரை சாகடிக்க வருவாங்க. உடனே இவர் தெலுங்கு பேசுவார், மலையாளம் பேசுவார், கன்னடம் பேசுவார், தமிழ் எல்லாம் இங்கிலீஷ் பேசுவார், எல்லாம் பேசுவார். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நீ ரொம்ப விளையாடாத, இங்கே இருக்காத, இங்கே இருந்தால் உனக்கு டேஞ்சர்னு. அப்போ அவர் சொல்லுவார், நான் வரும்பொழுதே எல்லோரும் பயமுறுத்தி தான் அமிச்சாங்க, அப்போவே நான் ரெண்டு டிக்கெட்டோட வந்தேன், ஒன்று இங்கே வேலை செய்கிறதுக்கு, இல்லைன்னா திரும்பி போகிறதுக்கு. ஆனால் இங்கே வந்தவொடனே தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மண் என்னை ஏற்றுக்குச்சு, இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்க, இனிமே வாழ்ந்தாலும் இங்கே தான், விழுந்தாலும் இங்கே தான், என் கடைசி மூச்சு இந்த மண்ணில் தான், இனி ரிட்டர்னே கிடையாது, இங்கேயே செட்டில் தான் அப்படின்னு அந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டு வரதான் இன்டர்வல். அது அன்னைக்கே சொன்ன விஷயம், இந்த மண் அவருடைய மண் அப்படின்னு அன்னைக்கு நான் சொல்றது 89 இப்போ இல்லை, இப்போ எத்தனையோ வரும், ஆனால் அன்னைக்கு சொன்ன விஷயம் அது. அதே மாதிரி உழைப்பாளி நீங்களாம் மறக்கவே மாட்டீங்க, அதில் ஒரு சீன், யார் நீ அப்படின்னு ராதா ரவி கேட்பார். ஏன்னா ஒரு தொழிலாளி அவர், அவரை கஷ்டப்பட்டு நடிக்க கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவர் யாரோ ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய அறி புத்திசாலி ஏதோ ஒரு பலத்தோடு வந்திருக்கான்னு ராதா ரவி தெரிஞ்சுட்டு கேட்பார், யார் நீன்னு. நேற்று நடிகன், நேற்று உழைப்பாளி, இன்னைக்கு நடிகன், நாளைக்கு படியேறி ஓடுவார். இது 92 சொன்ன விஷயம், நாளைக்கு அப்படின்னு படியேறி ஓடுவார். அப்புறம் என்ன கேட்டார், அவர் ரொம்ப சில நேரத்தில் சில கேள்விகள்லாம் கேட்பாரு, எதுக்கு சார் நாளைக்கு சொன்ன படியேறுவான சார், நீங்க இதுக்கப்புறம் மேலதான் சார் போகணும், இதுக்கப்புறம் நீங்க இந்த லெவலில் நிற்கவே கூடாது சார் அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் வந்து நாங்கள் அப்போவே ஒரு ஒரு படத்துலையும், ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, அது எங்கள் அப்பா அவரோட மேக்கப் பண்ணுறதால எனக்கு நாகரெட்டியார் சொன்னார். அவர் சொல்லுவார், எப்பவுமே சொல்லுவார், ஒரு இயக்குனர் ஒரு நடிகனை இயக்கும் பொழுது அந்த நடிகனுக்கு 100,000 ஃபேன்ஸ் இருந்தால், என் படத்தால் அவருக்கு இன்னும் 100,000 ஃபேன்ஸ் எக்ஸ்ட்ரா வரணும். அது ஒரு டைரக்டருடைய வேலை, எப்படி அவரை காட்டலாம். ஏன்னா நடிகர்களை டைரக்ட் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஸ்டாரை டைரக்ட் பண்ணுறது கஷ்டம். சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ணும்போது அதுக்குன்னு ஷார்ட் வைக்கணும், அதுக்குன்னு அந்த ஃப்ரேம் பண்ணணும், நீங்கள் என்ன ரெசிபிங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளாக் வைக்கணும், அது ஒரு தனி வித்தை. அது எல்லோரும் ஈஸியாக சொல்லுவாங்க, அப்படி கிடையாது, அவரை எப்படி காட்டணுன்றது பெரிய விஷயம். அதே மாதிரி அவருடைய மிகப்பெரிய பலம், நீங்கள்லாம் சந்திரமுகி பார்த்தீங்க, ஜோதிகாவை தான் நீங்கள் சந்திரமுகியாக நினைக்கிறீங்க, ஆனால் உண்மையான வாழ்க்கையில் கங்கா அப்படின்ற கேரக்டர் மேக்கப் போடாத ரஜினி, சந்திரமுகின்ற கேரக்டர் மேக்கப் போட்ட ரஜினி. மேக்கப் போட்டார்னா அவர் வேற, அவருடைய நட, அவருடைய லுக், அவருடைய ஸ்டைல், அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு எல்லாமே மாறிடும். இவரா அவர் அப்படின்ற அளவுக்கு நம்ம சிந்திக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டைமென்ஷனை காட்டுவார். அந்த மாதிரி ஒரு ஒரு தனி மனிதன், அதாவது அவருடைய படம் இயக்கும் போது நமக்கே ஒரு மரியாதை இருக்கும். எங்கே போனாலும் இப்போ தியாகராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதை மாதிரி அவர் படம் டைரக்ட் பண்ணும்போது அது ஒரு தனியாக கேட்பாங்க,
இன்னைக்கு வந்து அவர் படம் டைரக்ட் பண்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இயக்குவது அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டைமென்ஷன் மாறிட்டே இருந்தது. பாபாவுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு வேதனையில் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் சந்திரமுகி படம் வரும்போது எனக்கு வாழ்க்கை, அதாவது அவர் சொல்லுவார் அவர் தான் அவருக்கு இந்த படம்வார் கிடையாது, எனக்கு ஒரு சந்திரமுகி இல்லைன்னா இன்ன வரைக்கும் நான் இல்லை, அது கொடுத்தவர் அவர் தான், அந்த பெருந்தன்மை அவருக்கு தான். ஆனால் அவர் அவர் சொல்ல மாட்டார், இருந்தாலும் அவர் அப்படி தான் இருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் ரசிகர்களுக்கு தான் நாங்கள் பாட்டு எழுதணும். எல்லா படத்துலையும் அவருக்காக பாட்டு இருக்கும், அண்ணாமலை பாஷா எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே. ஆனால் சந்திரமுகியில் ரசிகர்களை இன்னும் கௌரவப்படுத்தணும், அவங்க வந்து ரொம்ப இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா சூடுடா சூடுடா எங்கள் பக்கம் சூடுடா எங்கால எல்லாமே வைரங்கள் தானடா நீ கொஞ்சம் பட்டத்திட்டுடாங்க இப்போ எல்லாமே பட்டத்திட்டின வைரங்கள். அதனால தான் இவ்வளோ பெரிய சிறப்பாக அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறீங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இந்த இடத்துல இருக்கிறது. அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அவர் அரசியலுக்கு வராரு வரப்போகிறாரு அப்படின்ற ஏகப்பட்ட இது இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம், அவர் காமிச்ச அந்த அதாவது அவர் அது சிம்பிள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ரெண்டு விரலை காமிச்சார், இவரும் ரெண்டு விரலை காட்டியிருக்கார், அதுவும் ஒரு ஆள் காட்டி விரல் பெரிய விரல், இதுவும் ஒரு ஆள் காட்டி விரல் ஒரு சுண்டு விரல், மேலிருந்து கீழே இருக்கிற வரைக்கும் எல்லாரும் எனக்கு தெரியும். அவர் இன்னொன்று அவர்கிட்ட இருக்கு, ரசிகர்களில் கூட்ட யாரு கரெக்டு யாரு தப்புன்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் சொல்லுவார் எல்லாமே தெரிஞ்சவர், அவர் சாதாரணம் கிடையாது. வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டே அவர் யாரு ஒரு சிலர் தவறு செஞ்சா கூட அவர்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி அவர்கிட்ட அதிகமாக பேசி புகழ்ந்து ரொம்ப சோப்படிக்கிறவனையும் அவருக்கு பிடிக்காது. இது ரெண்டுமே அவருடைய மிகச்சிறந்த குணம். அந்த குணங்கள் அவருக்கு இருக்க அவர் எவ்வளவு வண்ணம் உயர்வார், உயர்ந்து கொண்டே இருப்பார். வாழ்க ரஜினி சார், மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ரஜினி சார், உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், ஆண்டவன் எப்போ உங்கள் துணையாக இருப்பார்.